லண்டன் துவரலிய பிரதான வீதியில் காலை 8 மணி அளவில் ஆரம்பமான இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆசிரிய பயிலுநர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கோரும் வகையான வாசகங்களை எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் எனவும் அவர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பருமைக்கோட்டில் வாழ்ற இந்த மலையக மக்களுக்காக 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் யோசிக்குது அப்படின்னா இலங்கையின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி செல்லுது அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இத்தனை போராட்டம், இத்தனை ஒரு அவல நிலை இலங்கைக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறோம். சாதாரண அடிப்படை சம்பளம் வெளிநாடுகள்ல யோசிச்சா எப்படி எப்படி இல்லாம அடிப்படை சம்பளம் வாங்குறவங்க சாதாரண தரத்துல உள்ள மக்கள் வந்து எந்தெந்த அளவுல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இலங்கை வந்து ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. அதுவும் மலையகத்துக்கு ஏன் தான் இவ்வளவு ஒரு இழுக்கோ, ஏன் இவ்வளவு ஒரு வேதனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஆனா 1000 ரூபாய் சம்பளம் அடிப்படை சம்பளமா கொடுக்கணும். எத்தனை ஒப்பந்தம் போட்டாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எங்களுக்கு வந்து எங்கள ஊர்ல உள்ளவங்க, எங்க மலையகத்துல உள்ளவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. 600 ரூபாய் 500 ரூபாய் பிச்சை போடுற மாதிரி இருக்குது. சரியான வார்த்தை பிச்சை போடுற மாதிரி இருக்கு. எங்களுக்கு பிச்சை எல்லாம் தேவையில்லை. நாங்க செய்யற வேலைக்கு சரியான ஊதியம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும்.